நான் ஒரு சாதாரண ஆளுங்க. பஸ் கண்டக்டருக்கு முன்னால நான் ஒரு ஆபீஸ் பாய், ஒரு கூலி, ஒரு கார்பெண்டர். அதுக்கப்புறம் தான் நான் பஸ் கண்டக்டர். இப்போ நடிகன், நாளைக்கு என்னமோ எனக்கு தெரியாது. டாக்டர் பாரதி மோகன் தஞ்சை, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பற்றி சில வார்த்தைகள். என்ன வந்து ஸ்டைல் கிங் சொல்லுவாங்க, நான் ஸ்டைல் கிங் சொன்னா சிவாஜி சார் ஸ்டைல் சக்கரவர்த்தி. நடிப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர். கங்காதரன் வேலூர், பிரதம மந்திரி நரசிம்மராவ் பற்றி உங்கள் கருத்து? நமக்கு சுதந்திரம் வந்ததுல இருந்து நேரு ஃபேமிலி சேர்ந்தவங்களை தவிர யாருமே பிரைம் மினிஸ்டரா 5 வருஷம் டர்ம் பினிஷ் பண்ணதே கிடையாது. ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு பி வி நரசிம்மராவ் அந்த 5 இயர்ஸ் டர்ம் கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னா அது மிகப்பெரிய விஷயம். அது இல்லாம பொருளாதார ரீதியா உலக அளவில் நம்ம இந்தியா பேசப்படுற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க, இது மிகப்பெரிய சாதனை. பாண்டியன் திண்டுக்கல், உலகில் எப்பவும் இன்பமாக இருப்பவர்கள் யார்? 3 பேர், ஞானி, குழந்தை, வைத்தியக்காரர். ஞானி எல்லாத்தையும் அறிந்தவர், குழந்தை ஏதும் அறியாதவர், வைத்தியக்காரன் இதுவும் அறியாது எதுவும் தெரியாது. 2 கேட்டா. புவனேஸ்வரி மதுராந்தகம், உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி என்ன திட்டமிட்டு இருக்கிறீர்கள்? நான் திட்டமில்ல இருக்க மாட்டேன். என்னுடைய இமேஜ், என்னுடைய பணம், என்னுடைய அந்தஸ்து அதெல்லாம் வந்து குழந்தைகளை பாதிக்க கூடாது. அவங்க வந்து அவங்க காலமில் நிக்கிற மாதிரி செய்யணும். சோ என்னுடைய ஐடியாலஜி அதெல்லாம் அவங்க மேல திணிக்க கூடாது, அதான் பார்த்துட்டு இருக்கேன். மண்ணடி கோபி எர்ணாவூர், உங்களின் பலம் எது, பலகீனம் எது? என்னுடைய பலம் உண்மை, என்னுடைய பலகீனம் என்னுடைய கோபம். ஓபி திவாரி சென்னை, அம்மா தெய்வம், இதில் யாருக்கு முக்கியத்துவம் தருவீர்? கண்டிப்பாக அம்முக்கு தான் முக்கியத்துவம் தரும். தேவிப்பட்டினம், காந்தியடிகள் பற்றி தங்கள் கருத்து? உண்மையின் வடிவம், ஒரு மிக பெரிய யோகி. சூர்யா தேவி குன்னூர், அடுத்த பிறவியில் யாராக எங்கு பிறக்க விரும்புகிறீர்கள்? இந்த பிறவிதான் கடைசி பிறவியாக்கிக் கொள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சத்தியமா, ஐயோ அடுத்த பிறவே வேண்டாம். கோகிலா விஜயவாடா, NTR மனைவி லட்சுமி பார்வதியை நீங்கள் விமர்சனம் செய்தது பற்றி? நாங்க சொன்னது ஒரு பேராசை கொண்ட பெண்ணாத, ஒரு நாட்டையும் வீட்டையும் எப்படி கெடுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அவங்க பேராசை விட்டாங்க, ஒரு பெண்ணால அதை மட்டும் பிடிச்சிட்டாங்க. துஷ்ட சக்தி சொல்றது பேராசை, பழி உணர்ச்சி, சுயநலம், இதெல்லாம் துஷ்ட சக்திகள். சோ என்ன வந்து அதை வச்சுட்டு அவங்க பெண்ணுங்களை வந்து நான் வந்து மதிக்கல, நான் பெண்ணுங்களுக்கு எகேன்ஸ்டா போறேன் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் பெண்கள் மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருக்கேங்கிறது ஆண்டவனுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும். கே ரஜினி பாபு கடலூர், ஆன்மீகம் அரசியல் ஒப்பிடுக. ஒப்பிடவும் முடியாதுங்க, ஒப்பிடவும் கூடாது. என்ன ரெண்டுமே பாம்பு கீரி மாதிரி, ஆப்போசிட் டைரக்ஷன். முரளி பாம்பே, வாட் டு யூ நாட் லைக் அபவுட் த பிரசன்ட் பாலிட்டிஷியன்ஸ்? மோஸ்ட் ஆஃப் த பாலிட்டிஷியன்ஸ் ஆர் என்கிராஸ்ட் இன் வெர்பல் வார், அட்டாக்கிங் ஈச் அதர் இன்ஸ்டெட் ஆஃப் லுக்கிங் இன் டு வாட் எக்ஸாக்ட்லி ஹேஸ் டு பி டன். குலாம் முகமது நாகை, எளிமை, அடக்கம், பணிவு, யாரிடம் இருந்து இந்த தாரக மந்திரத்தை கற்றுக்கொண்டீர்கள்? சிவாஜிராவ் கிட்ட இருந்து. ஆர் லெனின், நெல்லை மாவட்டம், பொது நிகழ்ச்சிகளில் தாடியுடனும் மீசை இல்லாமலும் வித்தியாசமாக தோன்றுகிறீர்களே, இமேஜ் பற்றி கவலைப்படுவதில்லையா? வெளித்தோட்டத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அண்ட் நீங்க என்ன நேசிக்கிறது என் உள்ளத்தின்னு நல்லா தெரியும். தாமஸ் திருவனந்தபுரம், பாரதியார், பெரியார், காமராஜர், அண்ணா, MGR, இவர்களை பற்றி ஒவ்வொருவரை கூறுங்கள். தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினியை அழித்திடுவோம் என்று முழங்கிய ரெபல் போயட். பெரியார், தன்னைத்தான் நாத்திகன் என்று அழைத்துக் கொண்ட மிகப்பெரிய ஆன்மீகவாதி. காமராஜர், உண்மையா படிக்காத மேதை. அண்ணா, மாபெரும் தலைவர். MGR, நடிக குலத்துக்கு மிகப்பெரிய மரியாதையை கொண்டு வந்தவர். பி நாராயணி, திருத்துறைப்பூண்டி, ஜெயலலிதாவிடம் உங்களுக்கு பிடித்த குணம் எது? தன்னம்பிக்கை. சரவணன், திருச்சி, அரியாசனத்தில் அமர்ந்து ரசிப்பது, ஆண்டியாய் உலகை சுற்றுவது, இதில் அதிக இன்பம்? நான் ஒண்ணுதான் பார்த்திருக்கேன், இன்னொன்னு பார்க்கல. ஒருவேளை அதுவும் பார்த்தா அதுக்கப்புறம் எதுல இன்பம் சொல்றேன். உங்களுக்கு அறிவுரை சொன்னது யார்? எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் முதல் முதல் அறிவுரை சொல்றது தாய். என் சுப்பிரமணியம், கல்கத்தா,
நீங்கள் அடிக்கடி இமயமலைக்கு எதை நாடி செல்கிறீர்கள்? என்னை நான் நாடி செல்கிறேன். பி சாந்தா மதுரை, மனிதன் எப்போது மகானாகிறான்? தன்னை தான் உணரும் போது. ஜி கஜேந்திரன் பொள்ளாச்சி, தங்களின் உடலை சதை போடாமல் எப்படி கச்சிதமாக வைத்துக் கொள்கிறீர்கள்? கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் தூக்கம், கொஞ்சம் உடல் பயிற்சி, கொஞ்சம் யோகா, கொஞ்சம் தியானம், எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொருத்தருடைய உடல் அமைப்பு. எம் ஏ ஆனந்த் கடலூர், எப்போதாவது கண்ணாடியில் சிவாஜி ராவை கண்டதுண்டா? சிவாஜி ராவை பார்க்காத நாளே கிடையாது. செல்வம், திண்டிவனம், சில அரசியல் தலைவர்கள் நம் தமிழ்நாட்டை ஒரு தமிழன்தான் ஆள வேண்டும் என்று கூறியிருக்கிறார்களே, இது பற்றி உங்கள் கருத்து? வரவேற்கத்தக்கது, சரியாகத்தான் சொல்லிருக்காங்க. தமிழ்நாட்டை ஒரு செட்டியாரோ, கவுண்டரோ, ஒரு முதலியாரோ, ஒரு தேவரோ, ஒரு பிராமினோ, நான் பிராமினோ ஒன்று ஆளணும் சொல்லலையே, ஒரு தமிழன் தானே ஆளணும் சொல்லிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் பேசுறவங்க எல்லாருமே தமிழர்கள் தான். வேதவல்லி, திருவல்லிக்கேணி, அப்பா அம்மா செய்த புண்ணியம் குழந்தைகளை வந்து சேரும் என்று கூறுகிறார்களே, உண்மையா? அதுல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. அவங்க செஞ்ச பாவம் புண்ணியம் அவங்கள தான் போய் சேரும். பாலகிருஷ்ணன், சிங்கப்பூர், அடிக்கடி மேல்நாடு போறீங்களே தலைவா, மேலை நாட்டு மக்களுடன் இந்திய மக்களை ஒப்பிடுக. சென்டிமெண்ட், அட்டாச்மெண்ட், இந்த சொந்தோ பந்தோ அங்கே கிடையவே கிடையாது. அதனால அவங்க கஷ்டப்படுறாங்க. இந்த சென்டிமெண்ட், அட்டாச்மெண்ட், சொந்தோ பந்தோ இங்க ரொம்ப ஜாஸ்தி, அதனால இவங்க கஷ்டப்படுறாங்க. ராம் மணி ராஜா ராஜபாளையம், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் பற்றி? காதில் சிறப்பு போட்டுக்கொள்ளாமல் கல்லும் முள்ளும் இருக்க பாதை நடக்கிற மாதிரி. ரஜினி அருள் மணக்காடு, உங்கள் கருத்தை என்றைக்காவது யாருக்காகவாவது மாற்றியதுண்டா? ஆர் கவுஸ், நாகூர், ரசிகர்களை மதிக்கும் நீங்கள் உங்கள் பிறந்த நாளில் அவர்களை சந்திக்க மறுப்பது ஏன்? வெளியில் இருந்து என்ன வந்து பார்க்கணும், சிரமதாஸ் வந்து பார்க்கணும்னா ஓவர் ஆல் சராசரி 400 ரூபாய் செலவு பண்ணிட்டு வருவாங்க. சோ ஒரு ஆளுக்கு 400 ரூபாய் சொன்னா 25,000 பேருக்கு 1 கோடி, 50,000 பேருக்கு 2 கோடி. சோ இவ்வளவு பணம் வேஸ்ட். ரெண்டாவது, அவங்க வரும்போது பஸ் லாரி வேன்ல வரும்போது நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அது நிறைய பேர் இறந்திருக்காங்க, நிறைய பேருக்கு அடையாளப்பட்டிருக்கு. மூணாவது, பொதுமக்களுக்கு வந்து நிறைய இடைஞ்சல் வருது. இதெல்லாம் தடுக்கிறதுதான் நான் வந்து பிறந்த நாள் இன்னைக்கு நான் யாரையும் சந்திக்கிறது இல்ல. ராம் கி, மயிலாடுதுறை, தியானத்தின் போது மனம் அலைப்பாகிறதே, அதை எப்படி கட்டுப்படுத்துவது? இந்த கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. என்ன பெரிய யோகி சாமி நினைச்சிட்டாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து சில பேர் அதை ட்ரை பண்றாங்க, அதை கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கப்புறம் ஐயோ முடியல வச்சுட்டு ஒரு இன்ஃபர்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுறது. சோ அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. முதல்ல வந்து மனசு அப்படிதான் போகும். அதுபோல அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சோ காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு 5 மினிட்ஸ் நீங்க பிக்ஸ் பண்ணிக்கங்க. அங்க உட்காந்துட்டு ஜஸ்ட் உங்க மனசு மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது எங்கேயாவது போட்டு, பணத்தை பின்னால போட்டு, ஒரு எதிர்ப்பு பின்னால போட்டு, யார் பின்னாலே போட்டு, ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சிருங்க, அப்படியே அதை கண்டினியூ பண்ணுங்க. அது பண்ண 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 அது அப்படியே வந்து மனசு உங்க கண்ட்ரோல்ல வரும். அப்போ வந்துட்டு நீங்க உங்க இஷ்ட தெய்வம் அரு மந்திரம் அதை பத்தி நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இது எப்படின்னு சொன்னா ஒரு குப்பை தொட்டி இருக்கு, நீங்க அதுல ஏதாவது புதுசா போடணும்னு சொன்னா முதல்ல அந்த தொட்டில ஒரு குப்பையை எடுக்கணும். அது எடுத்த பிறகுதானே நீங்க புதுசா போட முடியும். ஆக அதெல்லாம் போட்டோ, அது வந்து இயற்கை. சோ அதை பத்தி நீங்க எந்த ஒரு இன்ஃபர்டி காம்ப்ளெக்ஸ் எதுவுமே வச்சுக்காதீங்க. நீங்க ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணு. லுக்மான் கஜினி, திருச்சி, ஒரு பத்திரிகையிலும் டிவியிலும் ஒரு நடிகர் உங்களை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளாரே, அது பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? ரத்தம் கொதிக்குது தலைவா. இது ஜனநாயக நாடு, அவங்க உங்க கருத்து சொல்ல எல்லாருக்கும் பேச்சுரிமை இருக்கு. நான் விமர்சனங்களை வரவேற்க. சமயபுரம், பாம்பு என்றால் படையும் நடுங்கும், நீங்க எப்படி பாம்பு கூட தைரியமா நடிக்கிறீங்க? ஆக்சுவலா பாம்பு தான் ரொம்ப பயங்க. என்ன பண்றது, படத்துல பாத்தீங்கன்னு சொல்ல அந்த மாதிரி சீனே வருது. பாம்பை உடம்பு வச்சுக்கிறது, பாம்பை வந்து கையில பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரி. சரி, நான் கூட சரி வாங்குற பணத்தை நினைச்சிட்டு செஞ்சுடுறது. சரோஜா அரக்கோணம், உங்களுடைய ரசிகர்களில் நிறைய குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? குழந்தைங்க தப்பா வச்சுக்க போறாங்க, இருந்தாலும் சொல்லிடுவேன். இந்த டிவி பாக்குறது கொஞ்சம் கம்மி பண்ணிங்க, நிறைய விளையாடுங்க, அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும், மைண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரஜினி முருகன், திருச்செந்தூர்,
ஆரம்பகால ரஜினி முன்கோபக்காரர், இப்போதைய ரஜினி ஒரே ரஜினி, அதே ரஜினி தான். ஜி வாசுதேவன் கோவை, சமீபத்தில் நடந்த உங்களால் மறக்க முடியாத நிகழ்ச்சி ஒன்றை கூறுங்கள். பாஷா வெட்டியுள்ள பங்கனுங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நிகழ்ச்சி. மொட்டை கடிதம், உன் பிறந்த நாள் அன்று மிகவும் அதிக பவர் உள்ள வெடிகுண்டு வைத்து உன்னை கொல்லப் போகிறேன். சின்ன பயலான உன்னை கொல்ல எனக்கே மனசு கஷ்டமாக இருந்தாலும் உன் தொல்லை தாங்க முடியவில்லை. உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க, நீ கும்பிடுற ஆண்டவனை கேட்டு பாருங்க. ரெண்டு பேரும் சரியா சொன்னா கோ அஹெட், என்னைக்கு ஒரு நாள் போனிதானே கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். ரஜினி கார்த்திக் திருவாரூர், பல அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க உங்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்றாங்களே, அதை பத்தி உங்க கருத்து? உண்மைதான், உண்மைதான். இப்ப நடக்கும் அரசியல், இவங்க நடத்துற அரசியல் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் இல்ல. அரசியல் என்பது பொதுநலம். சுயநலவாதிங்க அந்த பொதுநலத்துக்கு வரக்கூடாது. சுயநல நினைப்பு இருக்கிறவங்க பொதுநலத்துல இருக்கக்கூடாது. ஏழையே ஏழையா இருக்க விடக்கூடாது. சிலர் வாழ பலர தாழ விடக்கூடாது. கரூர், வெடிகுண்டு தமிழ்நாட்டில் வெடிக்கிறது மட்டும்தான் உங்க காதுல கேக்குதா? பிற மாநிலங்களில் வெடிக்கிறது கேட்கலையா? அதுக்கு குரல் கொடுக்காது நீங்க, இதுக்கு மட்டும் குரல் கொடுக்க காரணம்? முதல்ல நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம், அதுக்கப்புறம் வேற வீட்டை பார்ப்போம். ரமணி, அண்ணா நகர், சென்னை, உங்களுக்கும் பிரதமருக்கும் நடந்த சந்திப்பு பற்றி? அது பற்றி இப்பவே எதுவும் சொல்ல நான் விரும்பல. பட் டெஃபினெட்லி இட் வாஸ் நாட் ஜஸ்ட் அ கர்டசி மீட்டிங். ஜெயராமன், புதுடில்லி. மத்திய அரசிடம் உங்களுக்கு பாதுகாப்பு கேட்டது உண்மையா? பாதுகாப்பு அளித்திருக்கிறார்களா? என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு நான் மனுஷன் கிட்ட கேட்க மாட்டேன், இறைவு கிட்ட தான் கேட்பேன். மேலும் மத்திய அரசு எனக்கு எதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? நான் இந்த அரசை விமர்சனம் செஞ்சிருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து சொன்னா அதுக்கு பொறுப்பு இந்த அரசு தான். ஆக இந்த அரசு தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்புறம் நான் கேள்விப்பட்டேன், ஏடிஎம்கே அவங்க எல்லாம் என்ன வந்து ஒரு கொலை மிரட்டா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி. சத்தியமா ஏடிஎம்கே ஒரு சான்சஸ் இல்லை, ஏன்னா அவங்க எல்லாம் என்னுடைய நண்பருங்க. இப்ப நடக்கிறது ஜேடிஎம்கே. தனலட்சுமி, ஈரோடு, உங்கள் வாழ்க்கையில் சிறு வயதில் நிகழ்ந்த மறக்க முடியாத நிகழ்ச்சி ஒன்றை கூறுங்களேன். மறக்க முடிய, அப்ப வந்து எனக்கு ஒரு 16 வயசு இருக்கும் நினைக்கிறேன், 16-17 வயசு இருக்கும் நினைக்கிறேன். நான் வளர்ந்ததுல ரொம்ப ஒரு ரவுடி, ஒரு குண்டா எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏரியால வளர்ந்தது. சோ நானும் என் ஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட் ஒரு கிட்ட ஆன்சர். சோ நம்ம ஏரியா ஒட்டி நிறைய கூட படம் பார்க்க போயிருக்கோம். போன பிறகு வெளியே வர்றோம். வெளியே வந்த உடனே ஒரு ஆள் வந்து நல்ல இதா இருக்கான், வந்துட்டு அவன் கிட்ட வந்து கிட்ட ஆமா போட்டு வந்து அவனை வந்து அடிச்சிட்டு இருக்கா. என்ன சொன்னா அந்த ஏரியா பொண்ணையா அந்த கிட்ட பொண்ணா எதுன்னு தெரியாது. போட்டு அடிச்சிட்டு இருக்கா. நான் வந்து என் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் எடுக்க சும்மா சும்மா எப்படி இருக்க முடியும்? ஆனா என் ஃப்ரெண்ட் அடிச்சிட்டு இருக்க சொல்லிட்டு அவன் போட்டு நான் நான் அடிக்க ஆரம்பிச்சுட்டேன். அவன் கிட்ட வந்து என்ன வந்து பிரேசுவாஜி அடிக்காது அடிக்காதுன்னு சொல்லிட்டு ஏன் அடிக்க? அவன் வந்து அப்படியே ஷாக்கா இருக்கிறாங்க. என்ன அவ்வளவு ஷாக் அப்படியே ஜனங்களை அப்படியே பாக்குறாங்க, ஸ்டென்னா அப்படியே பாக்குறாங்க. எனக்கு தெரியாது என்ன ஃப்ரெண்ட் அடிக்கிறேன்னு. அதுக்கப்புறம் சொன்னாங்க டேய் மர்டர் கிருஷ்ணா தான் சொல்லி, மர்டர் கிருஷ்ணா தான் சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சேன். நானும் ஓடனே சொன்னா அப்படி இல்ல, அந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த மர்டர் கிருஷ்ணா எத்தனையோ மர்டர் பண்ணுவான். போலீஸ்காரங்க அவனை பார்த்து பயப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு டெரர் ஆகும். எனக்கு தெரியாது அவன் அடிச்சிட்டு இருக்கேன் நான் சொல்லிட்டு ஓடு ஓடுன பிறகு. அதுக்கப்புறம் வீட்டை எல்லாம் தெரிஞ்சுட்டு ஊர்ல திரும்பிச்சு மர்டர் கிருஷ்ணா ஒருத்தன் அடிச்சிட்டா யாரோ பையன் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு வீட்டுல தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி. நம்ம ஃபேமிலியும் கிடையாது, வேற ஒரு வீட்டுல வந்து என்ன வந்து வச்சுட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு விட்டாங்க. சரி இவங்க ஆளுங்க கம்ப்ளீட்டா லாரி இல்ல மேன் இல்ல ஆட்டோ ரிக்ஷால கம்ப்ளீட்டா சரியா ஒரு நூத்து கணக்குல வந்துட்டு அங்கங்க எங்கெங்க இருக்கான்னு சொல்லி ஃபுல் தேடிட்டே இருக்காங்க. வெட்டிடுறது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு டூ டேஸ் நான் இங்க இருக்கேன். இன்னைக்கு பேசாயிருச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியாம வந்து செவிட குதிச்சு வந்துட்டு ஸ்ட்ரைட்டா மர்டர் கிருஷ்ணா கிட்ட போயிட்டு என்ன உன்னை அடிச்ச இப்ப என்ன பண்ற வெற்றியா வெட்டு அப்படின்னு சொன்னேன். அதனால அப்படியே பார்த்தேன், பார்த்துட்டு சரி இப்போ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பெரிய தாதா ஆயிட்டோங்க. மர்டர் கிருஷ்ணா அடிச்ச ஆளு நான் இது ஏன் சொல்ல வரேன்னு சொன்னேன். ஓகே தப்பு பண்ணோம், அடிச்ச சத்தி இது சும்மா உள்ளே வச்சு இப்ப நாம இது எஸ் வந்தாலும் வாழ்றதே கொஞ்ச நாள் இது சும்மா எடுத்துக்கிட்ட என்ன பண்ணிட்டோம் ஒதுக்கிட்ட வேண்டியதானே பினிஷ், அதோட மேட்டர் பினிஷ். அதுக்கப்புறம் நமக்கு ஏகப்பட்ட மரியாதை இந்த சம்பவம் என்னால மறக்கவே முடியாது. மணி, கனடா, டு யூ திங்க்
only the politicians are responsible for the present corrupt state of affairs in India. No. I won't accept that only politicians are responsible for it. Some of the IAS, IPS bureaucrats, they have joined hands with the politicians. And as citizens, we are also responsible for allowing this to continue. K.S. Mani, Bengaluru. உங்களை கவர்ந்த அரசியல்வாதி யார்? சிங்கப்பூரின் முன்னாள் பிரதமர் லீ குவான் யூ அவர்கள். வீரபத்ரன் பட்டுக்கோட்டை. இலங்கையில் நடக்கும் சம்பவம் பற்றி. இதுக்கு உடனடியாக ஒரு முட்டுப்புள்ளி வச்சுதான் ஆகணும். இதுல வந்து அப்பாவி மக்கள் சாகத்தை பற்றி நான் ரொம்ப வேதனைப்படுறேன், கடுமையாக கண்டிக்கிறேன். இந்திய நாட்டை ஒழுங்குபடுத்த ஏதாவது வழி இருக்கா? ரொம்ப பெரிய பிரச்சனை, ரொம்ப பெரிய கேள்வி. இது நம்ம நாட்டு ஜனத்தொகை ரொம்ப ஜாஸ்தி, ஏ ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரி இந்த வேர்ல்ட். ஸோ இது வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இன்னொன்று வந்து இங்கே வந்து ஒரு காமன் லாங்குவேஜ் கிடையாது. நீங்கள் எந்த கண்ட்ரியில் பார்த்தா கூட காமன் லாங்குவேஜ் இருக்கும். அண்ட் லாங்குவேஜ் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஸ் ஃபார் ஆஸ் யூனிட்டி இஸ் கன்சர்ன். இங்கே அந்த லாங்குவேஜ், பர்டிகுலர் லாங்குவேஜ் இங்கே கிடையாது. ஆக நம்ம யூனிட்டி வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அந்த மாதிரி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அந்த கான்செப்ட்ல நான் ஜஸ்ட் சொல்றேன். மத்திய அரசுல இருந்து மாநில அரசுக்கு நிறைய நிதி, நிறைய அதிகாரம். அதாவது சிலது லைக் டிஃபென்ஸ், ரிவர்ஸ், ஆயில், டெலிகிராப் அந்த மாதிரி மத்திய அரசு வச்சுக்கிட்டு நிச்சயம் எல்லாமே மாநில அரசுக்கு கொடுத்துடணும். கொடுத்துட்டு தீவிரமா கண்காணிக்கணும். அந்த மாநில அரசுக்கு கொடுக்கிற நிதியும் அதிகாரமும் மாநில அரசோட நிறுத்திக்கொள்ளாம அது பஞ்சாயத்து வரைக்கும் போகணும். ஏன்னா கிராமங்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு அரசை உருவாக்குறதோ தூக்கி எறிகிறதோ நகர மக்கள் கையிலையோ, படித்தவங்க கையிலையோ, இல்ல பணக்காரங்க கையிலையோ இல்லை, அது கிராமத்தின் மக்கள் கையில தான் இருக்கு. ஆக அந்த மறுமலர்ச்சி அங்கிருந்து கிராமத்திலிருந்து வரணும். வந்தா அப்ப நாடே மறுமலர்ச்சி அடையும், இந்தியாவே நல்லா இருக்கும். இது இந்த ஒரு அடியனோட ஒரு தாழ்ந்த அபிப்பிராயம். செல்வராஜ் மன்னார்குடி, யோ மரமண்டேன், அரசியல் என்னுடைய இந்த மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பம் இனிமே உன் வாழ்க்கையிலேயே கிடைக்காது. சும்மா யோஜனை பண்ணிட்டே இருக்கிய கண்ணா, நான் சந்தர்ப்பவாதி அல்ல. காற்றுள்ள போதே தூற்றுக்கோள் என்கிற பழமொழிக்கு என்கிட்ட இடம் இல்லை. பாபு தர்மபுரி, இமயமலையில் உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்ச்சி ஒன்றை சொல்லுங்கள். இந்த வாட்டி போகும்போது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நான் ரிஷிகேஷ் போனா அங்க தயானந்த சரஸ்வதிகள் அவங்க ஆசிரமத்தில் தங்குறேன். அங்க நான் ட்ரஸ்டி கூட, அங்க போனா யார் கூட பேச மாட்டேன், யாரையும் மீட் பண்ண மாட்டேன். சேம்பாடுக்கு ஜஸ்ட் கேஞ்சஸ் பேங்க்ல வந்து நடந்து போயிட்டே இருப்பேன். அங்கே உட்காந்து தியானம் செய்யணும், தியானம் செய்யறேன். அங்கே தியானம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, அப்படியே பார்த்துட்டே இருந்தாலும் அப்படியே மைண்ட் வந்து தானா அதில் வந்து இதாயிடும். ஸோ ஒரு நாள் வந்து ஜோக் பாபா வந்திருக்காங்க ஆசிரமத்துக்கு, நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. ஆச்சரியம், அந்த ஜோக் பாபாவா இல்லை, நீங்கள் வந்து பாருங்க அப்படி அவர் பார்த்தேன். சரியா வந்தால அவர் ஒரு கல்யாண ஃபேஸ் ஒரு இது. ஸோ பார்த்துட்டு பேச அவர் பேச மாட்டார், சிலண்டர் இருந்தார். ஜஸ்ட் இந்த பார்த்து சிரிச்சிட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கேட்டேன், என்ன கேட்டா அவர் என்ன வயசு இருக்கும் சொல்லுங்க. என்ன ஒரு 45-50 சொன்னேன், இல்லை 98 இயர்ஸ் சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன அவர் கதைன்னு கேட்டேன். அவர் பேர் வந்து ஜோகேந்திர சிங். அவர் சண்டிகர்ல வந்துட்டு டிக்கெட் கலெக்டரா இருந்தார். பெங்காலி பாபான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மகான், அவருடைய டிசைபிள், அவருடைய பக்தர் அவர். ஒரு வாட்டி அந்த பெங்காலி பாபா ரெவல்யூஷனுக்கு வந்தப்போ அவர் மீட் பண்ணியிருக்காங்க. சார் அவர் காலையில் வந்து நீங்க ஏதாவது எனக்கு சொல்லுங்க, நான் வாழ்க்கையில வந்து அதை ஒண்ணு கடைப்பிடிக்கிறேன் சொன்னாங்க. அதுக்கு பெங்காலி பாபா சொன்னாங்க, 6 மாசத்துக்கு பொய்ய சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் பொய் சொல்லல. இப்ப டிக்கெட் கலெக்டர் உங்களுக்கு தான் தெரியும். அப்பதுல இருந்து அவர் கம்ப்ளீட்டா யார்கிட்டயும் வந்து பணம் வாங்குறது, எக்ஸ்ட்ரா வாங்குறது, பொய் சொல்றது இல்ல, ஒண்ணுமே இல்ல. அப்படியே சரிதாயிட்டார், அப்படியே ஒரு சேஞ்ச் வரல. ஃபேமிலிக்கெல்லாம் ஆச்சரியம், எக்ஸ்ட்ரா பணம் வரல, கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் தான், என்ன சொல்லி சேஞ்ச். சோ இப்படியே ஆச்சு. ஆன பிறகு ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஹையர் இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்க. சோ வந்து பிறகு போய் சொல்லக்கூடாது இல்லையா, கம்ப்யூட்டர் சொன்னாங்க, இவரு 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 இப்படி பண்ணாரு, இவரு இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சோ எல்லாரும் கொண்டு போய் கோர்ட்ல நிக்க வச்சுட்டாங்க.
சோ எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க நம்ம எல்லாம் மாட்டி கொடுத்துட்டோம் வந்து காட்டி கொடுத்துட்டோம்னு சொல்லி எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டு எல்லா பழியும் இவர் மேல போட்டாங்க இவரே வந்து ஜெயில போட்டாங்க அது ஜோகன் சிங் அப்ப வந்து நான் ஒரு 5 மாசம் இருக்கும் சோ அவருக்கு வந்து ஒரு ஆச்சரியம் என்னடா இது இமயமலைக்கு வந்துட்டாங்க பெரிய ஞானி பெரிய யோகி ஆயிட்டாங்க அந்த மாதிரி மகான்கள் நிறைய பேர் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ ஜஸ்ட் நினைச்சு பாருங்க ஒண்ணும் இல்ல இப்ப இந்த வரம் சாபம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் அவர் ஏதாவது சொன்னா நல்லா இருந்தா நல்லா இருப்பேன் நீ கெட்டு போடுவேன்னா கெட்டு போடுவேன் இந்த குழந்தை பிறக்கணும் பிறக்கும் சோ அந்த மாதிரி அதனாலதான் யார் பெரியவங்க தான் காலையில் உள்ள ஆசீர்வாதம் வாங்கும் சொல்றது அதனால பெரிய பெரிய மகன்கள் பரமாச்சாரியார் அவர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க பேசவே மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க சோ அதுக்கு வாக் சக்தியும் சொல்லுவாங்க அந்த வாக் சக்தியை வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ணி கூடாது சும்மா பேசிக்கிட்டே இருந்துல பேசினா உண்மையா பேசணும் இப்ப வந்து ஒரு மீட்டிங் நடந்துட்டு வச்சுங்களேன் எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க ஒருத்த மட்டும் பேசவே மாட்டான் எல்லாம் பேசிட்டே சண்டை போயிட்டே இருப்பாங்க பேசவே மாட்டான் ஒருத்தன் திடீர்னு பேச ஆரம்பிப்பான் சண்டை எல்லாம் சரிட்டு இருப்பா இருப்பா என்னமோ பேசுறாரு என்னமோ பேசுறாரு அதுக்கப்புறம் அவன் பேசும்போது ஒரு நல்ல பாயிண்ட் உண்மையா நல்ல கருத்து சொன்னான்னு வச்சுங்க அவனுடைய அந்த ஒரு இது அவன் மேல போயிடுவாங்க சோ நெக்ஸ்ட் டைம் வந்து அவன் பேசும்போது எல்லாம் அவன் பேச்சுக்கெல்லாம் ஒரு மீனிங் இருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அதுக்கு ஒரு பலன் இருக்கும் சோ ஆக உண்மையை பேசுவோம் பேசுறது கம்மி பண்ணிக்கும் பிச்சாண்டி நாகர்கோயில் தமிழ்நாட்டில் இலங்கை தமிழர்களுக்காக அண்மையில் நடந்த பந்து பற்றி கூறுக வரவேற்கிற எங்களுடைய அனுதாபத்தை தெரிவிக்கிறதுக்காக அந்த பந்து இங்க நம்ம செஞ்சோம் அனுதாபத்தை தெரிவிச்சோம் ஆனா அந்த பந்து செஞ்சதுனால கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் லாஸ் அது வந்து ஒரு கருப்பு பேட்ஜ் எல்லாருமே போட்டு அன்னைக்கு வேலை செஞ்சிருந்தோம் சொன்ன அனுதாபத்தை தெரிவிச்ச மாதிரி இருந்திருக்கும் அந்த ஒரு வருமானம் 150 கோடி ரூபாய் அங்க கஷ்டப்பட்ட மக்கள் கொடுத்திருந்தா எவ்வளவு உபயோகமா இருந்திருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க கணேஷ் சேலம் விதியின் கையில் நாம் இருக்கிறோமா இல்லை நம் கையில் விதி இருக்கிறதா விதியை சொல்றது நம்முடைய பூர்வ பாரப்தம் அது பூர்வ கர்மா அதான் விதி இப்ப நாம செய்யற கர்மா நாளைக்கு வந்து அது விதி ஆகும் ஆக விதி நம்ம கையில தான் இருக்கு இப்ப விதியை வந்து மதியால வேலைலாம் சொல்லுவாங்க அது எப்படின்னு கேட்டா விதியை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது ஆனா மதியால வேலைலாம் சொன்னா அது அட்ஜஸ்ட் பண்ணிருப்பாள் இப்ப பின்னாடி சரியில்லை அப்படி இல்ல சொன்னா சரிம்மா அப்படிதான் உங்க குணம் அப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும் புருஷன் அப்படி இல்ல சொன்னா சரி என்ன பண்ணு சொல்லி அதுக்கு தகுந்த அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும் அதான் விதிய மதியால வேலைலாம் சொல்றது ராஜா முகமது பாம்பன் தங்களின் அடுத்த படம் அதை பத்தி இந்த முடிவு பண்ணல யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க எம் ஜே ரஜினிகாந்த் வாணியம்பாடி ஜாதி எப்போது ஒழியும் அந்தந்த ஜாதி பிரமுகர்கள் அவங்களுடைய சுயநலத்துக்காக அவங்களுடைய உயர்வுக்காக அந்தந்த ஜாதி மக்களை பயன்படுத்திட்டு சொல்லி மக்கள் உணரும் போது ஜோ சேவியர் சிதம்பரம் வாழ்வில் எதற்கு மட்டும் பயப்பட வேண்டும் அவங்கவுங்க மனசாட்சிக்கு லிங்கம் திருநீர்மலை தங்களை மிகவும் கவர்ந்த ஹாலிவுட் நடிகர் யார் இந்திய நடிகர் யார் ஹாலிவுட்ல சில சிஸ்டாலும் இந்தியால கமலஹாசன் எஸ் ஷெரீன் பாலக்காடு கேரளா இந்தியாவிலேயே உங்களுக்கு மிகவும் பிடித்த இடம் எது இமயமலை கே குழந்தை வேலு சேலம் நீங்கள் ஆன்மீகவாதியா காந்தியவாதியா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க சி கணேசன் ராமநாதபுரம் பணம் வரும்போது மனிதன் எதை மறுக்கிறான் எதை மறைக்கிறான் உண்மையை மறுக்கிறான் பணத்தை மறைக்கிறான் தங்கம்மாள் சென்னை ஒரு மனிதனின் முன்னேற்றத்திற்கு இறையருள் நற்பணி கடின உழைப்பு எது முக்கியம் மூணுமே முக்கியம் திருஞானம் பெரம்பலூர் மனிதன் முட்டாளாக ஆவது எப்போது தன்மேல் நம்பிக்கை இல்லாமல் மற்றவர்கள் மேல் நம்பிக்கை வைக்கும் போது சுபாகரன் உடுமலைப்பேட்டை தியானம் நிதானம் சன்னிதானம் உயர்ந்தது எது முதல்ல நிதானம்
அதுக்கப்புறம் சன்னிதானம், அதுக்கப்புறம் தியானம். இதுல உயர்ந்தது தாழ்ந்தது இல்ல. ஜெயக்குமார் மலேசியா, தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டுமா மன்னிக்க வேண்டுமா? முதல்ல மன்னிக்க வேண்டும், மறுபடியும் தண்டிக்க வேண்டும். சில அரசியல்வாதிகள் மேடைக்கு மேடை கண்டபடி உங்களை சாடுகிறார்களே, பழுத்த மரத்துக்குத்தான் கல்லடி விழும் என்று சொல்வார்கள். உங்களை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்களா? பழுத்த மரத்துக்கு தான் கல்லடி விழுன்னு சொல்லுவாங்க. இந்த மரம் இன்னும் பழுக்கவில்லை, அதுக்குள்ள இந்த கல்லடி விழுத. நான் இன்னும் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லவே இல்லை, அதுக்குள்ள இப்படி வந்து நம்மளை சாடுறாங்கன்னு அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னா தெரியாது. பயப்படுறாங்க. என்ன பார்த்து டெஃபினட்டா பயம் இல்லைங்க? சத்தியமா என்ன பார்த்து பயம் இல்ல. என் பின்னால நீங்களா இருக்கீங்கல்ல, உங்களை பார்த்தா பயப்படுறாங்க. ராஜன் திருவிடை மருதூர், தேடி அலைபவர்களுக்கு கிடைப்பதில்லை, தானாக உன்னை தேடி வருவதை நீ ஏற்கவில்லை. இது என்னையா வினோதம்? கண்ணா அதான் வாழ்க்கை. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. பா சொக்கலிங்கம் ராமநாதபுரம், இன்றைய இளைஞர்களுக்கு உங்கள் அறிவுரை என்ன? 16 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும், அதாவது அந்த 14 வருஷங்கள் இருக்கு அந்த இடைக்காலம், அதுலதான் ஒவ்வொருத்தர் ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி உங்க வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கதாதான் உண்டு. பட் ஆண்டனுடைய விளையாட்டு பாருங்க, அந்த வயசுலதான் நிறைய சஞ்சலங்க, நிறைய ஒரு விளையாட்டு அதெல்லாம் கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் மீறி நல்லா படிச்சு நல்ல உத்தியோகத்துல சேர்ந்து நல்ல குடும்பத்தை அமைச்சுக்கணும். அந்த 16 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள நீங்க நல்ல குடும்பத்தையும் நல்ல இதையும் நீங்க அமைச்சுக்கலன்னு சொன்னால் உங்க வாழ்க்கையை நீங்க வேஸ்ட் பண்ணிட்ட மாதிரி. அந்த 14 வருஷங்கள் ரொம்ப ஜாகிரதையா இருங்க. ராஜி விசாகப்பட்டினம், பல கோடி தமிழர்களின் நெஞ்சங்களிலும் நல்லெண்ணத்தை விதைக்க முடியுமா? இது விதைக்க வேண்டிய அவசியமே இல்ல, ஆல்ரெடி இருக்கு, அது உணர்ந்தா போதும். பவானி சோ உங்களை அடிக்கடி பாராட்டி பேசுகிறாரே, அதான் பயமா இருக்கு. சோ சார் என்ன வந்து பாராட்டுறாங்க, அதான் பயமா இருக்கு எனக்கு. ஐயோ இந்த அரசியலுக்கு வரலங்க, அதே சொல்லிட்டு இருக்காங்க, வந்து தெரிவிச்சுக்கோங்க, பீஸ் பீஸா கிழிச்சுக்குவாங்க. ஆமா ரியலி, சோ சார் வந்து மிக சிறந்த அறிவாளி, மிக சிறந்த மனிதர், என்னுடைய நல்ல நண்பர். நாகப்பன் ஊட்டி, உங்களுக்கு பிடித்த படம் எது, ஏன்? பிடித்த படம் ஏ பி நாகராஜன் அவர்களின் சரஸ்வதி சபதம். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த ஏ பி அவர்கள் ரொம்ப அழகான கருத்தை சொல்லியிருந்தாங்க, எது சிறந்தது, கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு. வெரி நைஸ். கல்யாணி சோழவந்தான், படங்களில் உங்களுக்கு நகைச்சுவை நடிப்பு எப்படி இயல்பாக வருகிறது? பேசிக்கனா வந்து எனக்கு நகைச்சுவை ரொம்ப பிடிக்குங்க. நான் வாழ்க்கையில் ரொம்ப நகைச்சுவை ரொம்ப எல்லாமே எடுத்துக்கிறது. இப்போ இந்த படம் பேர் புகழ்ல நிறைய வந்து அப்படியே சீரியஸ் ஆயிட்டேன், அது இப்போ ரொம்ப ரொம்ப சீரியஸ் ஆயிட்டேன். காமராஜ் கேசவன் ஸ்ரீகிருஷ்ணபுரம், அடுத்து ஒரு திரைப்படத்தை டைரக்ட் செய்ய போகிறீர்களா? இல்லை, நான் வந்து படம் டைரக்ஷன் பண்றதா இப்ப எந்த அபிப்பிராயமும் இல்லை. பூபாலன் கும்பகோணம், நீங்க கண்டிப்பா அரசியலுக்கு வரணும், வருவீங்களா வரமாட்டீங்களா? எங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. சிலர் வெரி கிளியர், ஒரு குடிமகனா வெடிகுண்டு கலாச்சாரத்தை பத்தி நான் பேசினேன், அதை வச்சு அதை பெருசாக்கி நீங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அரசியலுக்கு வர்றது பத்தி நான் அரசியல்வாதி ஆகணும்னு சொல்லி நான் எப்பவுமே நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. திடீர்னு நீங்க அரசியலுக்கு வாங்க வாங்கன்னு சொன்னா என்னால அதை வந்து எடுத்துக்க முடியல. ஏன் சொன்னா, நான் எந்த ஒரு வேலையாகட்டும் காரியமாகட்டும் செஞ்சா ஒழுங்கா செய்யணும், கரெக்டா செய்யணுங்கிறது என்னுடைய நோக்கம். ஒரு படம் செய்யறத நான் வந்து நிறைய யோசிப்பேன். சோ அரசியல் இறங்குறதுங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. சில பேர் சொல்றாங்க, நீங்க அரசியலுக்கு வந்தா ஆட்சி அமைச்சிடலாம், முதலமைச்சர் ஆயிடலாம் சொல்லி. அது வந்து அவ்வளவு சாதாரணமான விஷயம், சுலபமான விஷயம் அல்ல. நான் வந்து கிளியரா சொல்லிருக்கேன் என்னுடைய அறிக்கையில, இப்போ நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னால் இந்த தேர்தல்ல நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு. சரி, இப்ப நீங்க வரல, இங்க ஒரு நல்ல ஆட்சி வரணும்னு சொல்றீங்க, அதுக்கு நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்காக நான் சில முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த தமிழ்நாட்டுல ஒரு நல்ல ஆட்சி அமைறதுக்கு யார் யார் பாடுபட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்னுடைய ஆதரவு இருக்குன்னு மிக தெளிவாக நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நீங்க எப்போ அரசியல் வருவீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் மறுபடியும் அதே சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி என்னுடைய தலையில எழுதியிருந்தால், அதே ஆண்டவனுடைய கட்டளையா இருந்திருந்தா, நான் மட்டும் அரசியல் குதிக்க மாட்டேன், நான் மட்டும் அரசியலுக்கு வர மாட்டேன். தமிழ்நாட்டில் வாழ்ற 5 கோடி மக்களையும் அரசியல் குதிக்க வச்சு இறக்கி
அவங்க கூட நானும் அரசியல்ல இறங்குறேன். என்ன ஒரு தனி மனிதனால எந்த நாட்டையும் திருத்த முடியாது. நம்ம நாட்டை திருத்தணுங்கிற உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் வரணும். ஆக நம்ம எல்லாரும் சேர்ந்து அரசியலை குறிச்சு நம்ம தமிழ்நாடு ஒரு சொர்க்கமாக்கி காட்டுவோம். நம்ம தமிழ்நாடு எல்லா மாநிலங்களும் பின்பற்று நம்ம இந்தியாவே சொர்க்கமாயிடணும். அதாவது நமக்கு இப்ப வேண்டியது ஜனநாயக புரட்சி, அரசியல் மறுமலர்ச்சி. வாட் வி நீட் இஸ் டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன், பொலிட்டிக்கல் ரிஃபர்மேஷன். என்னை வாழ்த்திய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னை வாழ்த்த தெய்வங்களான ரசிக்கப்பெறும்.